கினி பாட்டம்ங்கிற ஒரு அழகான சிட்டி ஆள் கடல்ல இருக்கு. அந்த சிட்டில பாஞ்சு பாபுங்கிற ஒரு பாஞ்ச் ஒரு நத்தைய பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் கடல் உலக அரசனான பொசிடனுக்கு ஸ்கின் அழகா காமிக்கிறதுக்காக நத்திங்க தேவைப்படுது. ஆனா நத்திங்களோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுனால அவருக்கு ஏத்த நத்தை கிடைக்க மாட்டேக்கு. இதனால நத்திங்க யாருக்கிட்ட இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸை வெளியிடுதாரு. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது அந்த நத்தைய ஒரு பூச்சி பிடிச்சி அந்த பொசிடன் கடவுளுக்கு அனுப்பி வச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு எப்படி அவருடைய பெட்டை காப்பாற்றி கூட்டு வராருங்கிற கதையை ஒரு காமெடியான அட்வென்ச்சரோட சரி இந்த படமே முடிஞ்சிட்டா அப்படிங்கிறத நமக்கு ஃபீல் தரக்கூடிய ஒரு படம் தான் த ஸ்பாஞ்சு பாப் ஸ்பாஞ்ச் அண்ட் த ரன். வெல்கம் டு டைம் லூப் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டினி அமைக்க விட்டுங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் கடல் கடியில் இருக்கிற பெக்கினி பாட்டம்ங்கிற ஒரு அழகான சிட்டியை காமிக்காங்க. இந்த சிட்டியில் ஒரு பைனாப்பிள் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் பேர் தான் ஃபாஞ்சு பாப். அவர் ஒரு நத்தையை பெட்டாக வளர்க்காரு. அதோட பேர் கேரி. கேரியும் ஃபாஞ்சும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அதிகம் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அவர் எந்திரிச்சு போய் அவருடைய ஃப்ரெண்டான பேட்டி கிட்ட குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒய்யாமல் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சத்தத்தை கேட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஸ்குட் பேட் எதுக்கு இத்தனை வாட்டி குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை வேகமாக சாத்தும் போது அவர் கை மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாஞ்சும் அவருடைய கேரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி பிளே ஆகுது. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஃபாஞ்ச் வேலை பார்க்குற அந்த பர்கர் ஷாப்பை காமிக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்குட் பேட் வராரு. உள்ளே யாருமே இல்லை. என்ன இன்னும் வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போட்டு இருக்குது. அந்த போட்டில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வேக வேகமாக நம்ம ஃபாஞ்ச் லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக வந்து பர்கர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு கிராபாங்கத ஒரு நண்டு வருது. இவர் தான் அந்த கடையோட முதலாளி. இவர் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி நமக்கு நிறைய கஸ்டமர் வரணும், அப்போ தான் இன்றைக்கி நிறைய பணத்தை அள்ள முடியும், சீக்கிரம் நம்மளுடைய வேலையை ஆரம்பிங்க அப்படின்னோடனே ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க. ஸ்பாஞ்சு போய் அந்த பர்கரோட வாசத்தை அந்த சிட்டி புள்ள பரவிக்கான். அந்த வாசத்தால் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த கடையில் குமிஞ்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபாஞ்சு அவனே பர்கர் எல்லாத்தையுமே தயார் பண்ணி அவனே சேவ் பண்ணுதான். இப்போது அந்த இடத்துக்கு சாண்டிங்கிற ஒரு அணில் வருது. அந்த அணிலும் ஃபாஞ்சோட ஃப்ரெண்டு தான். நீ என்ன பண்ணுற இங்கே, கிராபாவுக்காக நான் ஒரு ரோபாயை கொண்டு வந்திருக்கேன், நீ ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, ஆனால் ஒன்றுமா இந்த ரோபாய் நீ கொண்டு வந்திருக்க, இதை வச்சு என் வேலையை காலி பண்ணிடாத, அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது வேற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராபாக்கிட்ட கொண்டு போகுது. அந்த ரோபோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யாரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிங்களோ இதுக்கிட்ட சொன்னால் போதும், அவங்களுக்கு ஈஸியாக வேலையை விட்டு தூக்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓய்வு தேவைன்னா இது வந்து உங்கள் இடத்துல இருந்து இது முதலாளி மாதிரி நடந்துக்கிடும். இதுக்கும் உங்களை மாதிரி பணம்னா ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரியே இதுக்கும் பணம்னா ரொம்ப பிடிக்குமா, அப்படின்னா எனக்கு தேவைப்படும், வச்சுட்டு போ அப்படின்னோடனே இதை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த அணில் சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. இவரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ உன்னுடைய டேலண்ட்டை காட்டு அப்படின்னோடனே அது நேராக போய் அந்த சேரில் உட்காந்துட்டு நீ இங்கேருந்து போ, எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னோடனே என் சேரில் உட்காந்து எனக்கே அதிகாரம் பண்ணுறியா, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறாரு. அப்போதான் அந்த படத்தோட வில்லன் ஒருத்தர் இருக்கான், ஒரு பூச்சி. இந்த பூச்சிக்கு வந்து நம்ம கிராபோட கடை வந்து ஓடக்கூடாது, அங்கே கஸ்டமர்ஸ் யாரும் போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் புதுசாக ஒரு கடை திறந்து அங்கே தான் கஸ்டமர்ஸ் வரணும், அதுக்கு இந்த கடையோட அந்த பர்கரோட ஃபார்முலா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப நாளாக அந்த ஃபார்முலாயை திருடுறதுக்காக நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் கிடைக்கவே மாட்டேக்கு. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணுமே, இந்த முறையாவது நம்ம அந்த ஃபார்முலா எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற அந்த ரோபா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த குப்பை தொட்டிக்குள்ளே அந்த கிராபா அவர் அந்த ரோபாயை தூக்கி போட்டு போனார்ல, அந்த ரோபாயை வந்து இந்த பூச்சிக்கிட்ட இருக்கிற அந்த ரோபா வந்து பார்த்துருது. அங்கே ஒரு ரோபா அடிபட்டு கிடக்கு, அதுக்கு நமக்கு உதவி வேணும், நான் போய் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபாயை எடுத்துட்டு அதை சரி பண்ண கொண்டு போயிடுது. இதை பார்த்து அந்த பூச்சி என்ன கொடுமடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணி ராத்திரி காமிக்காங்க. நம்ம ஸ்பாஞ்சோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கிராபா வந்து சொல்கிறாரு, மறக்காமல் சுத்தம் பண்ணிட்டு போ, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. ஓகே முதலாளி, நீங்கள் என்ன நம்பலாம், நான் இந்த இடத்த பலபலன்னு ஆக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு கஸ்டமர் இந்த பர்கரை சாப்பிடாமல் போயிட்டாங்க, அதனால் இந்த பர்கரை என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல, தெரியும் முதலாளி, இதை அழிக்கணுமா
அது இல்லை இந்த பர்கர் அங்கே வை, நம்ம நாளைக்கு இதை சூடு பண்ணி கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன தெரியா போது நேற்று சுட்டதுன்னு. ஓகே வேலையை முடிச்சுட்டு கிளம்பினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராப அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் ஃபாஞ்சு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லா பொருளுக்கும் குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஞ்சு போகிறான். அவன் போன அடுத்த செகண்ட் வந்து அந்த பூச்சி வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே போகிறத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. சரட்னி வெளியே வந்து இன்றைக்கி இந்த ஃபார்முலா எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த பர்கர் இருக்குல்ல, அந்த பர்கர்லேருந்து கொஞ்சம் பீஸ் பிச்சு அதுக்கிட்ட ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அதில் போட்டால் ஃபார்முலா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் போல். அதுக்குள்ளே போட்டு அந்த ரெசிபியோட ஃபார்முலா அந்த பேப்பரை வந்து எடுத்து கிடச்சிடுச்சு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பும் சரட்னு கதவை திறந்துட்டு நம்ம ஃபாஞ்சு உள்ளே வரான். நான் என்னத்தையும் மறந்துட்டேனே, ஆ ஞாபகம் வந்துடுச்சு, என்னுடைய சாவி நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை பார்க்க, அவன் வைக்க வேண்டிய இடத்துல சாவி இல்லை, எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் கொடுத்து அடிக்கிட்டு இருக்கான். இவன் யதார்த்தமாக எல்லா கதவையும் திறக்கும் அந்த பூச்சி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பொத்து பொத்துனா அடி வாங்கி கடைசியில் பார்த்தா அந்த ஃபார்முலாயை காணும். கீ அங்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு, போய் ஒரு பிடி பிடிச்சிருது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டவ் ஆன் ஆகிடுது, அந்த நெருப்புக்குள்ளே உளுந்து அந்த ஃபார்முலா அப்படியே எரிஞ்சிருது, அதை பிடிக்க போய் அந்த பூச்சி அந்த நெருப்புக்குள்ளே உளுந்துருது. அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலன்னு காமிக்காங்க. இந்த நேரத்தில் பொசிடன்ட் பேலஸில் காமிக்காங்க. அங்கே பொசிடன்ட் வந்து அவருடைய மந்திரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, என் மூஞ்சை பற்றியா சுருக்கு சுருக்காக இருக்குது, இந்த சுருக்கால் நான் வயசான மாதிரி தெரிகிறேன், நான் இளமையாக இருக்கணும்னா அதை கொண்டு வாங்க, அதால் மட்டும்தான் என் முகத்தை பலபலன்னு வைக்க முடியும் அப்படின்னோடனே அவங்க வந்து ஒரு நத்தையை கொண்டு வராங்க. அந்த நத்தையிலேருந்து வருது அந்த ஜெல்லில் மூஞ்சில் தேய்ச்சி பார்க்காரு, அந்த ஜெல்லு அதில் வரல, இது வேலைக்காவது இதுலேருந்து ஜெல்லு வரவே இல்லை, இதை வச்சுக்கோங்க எனக்கு வேறு நத்தை வேணும் அப்படிங்காரு. மன்னிச்சுக்கோங்க அரசே, நத்திங்க இனமே அழிஞ்சு போச்சு, அதனால் ஒரு இடத்துலையும் நத்திங்கே கிடையாது. நத்திங்கே கிடையாதா? அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, அப்போ எந்த இடத்துலையுமே நத்தம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை. அப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நத்திங்க வேணும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள், யாருக்கிட்டையாவது ஏதாவது நத்தம் இருந்தால் உடனே கொண்டு வருவாங்க அப்படின்னோடனே இப்போமே இந்த தகவலை கொடுக்க நத்திங்க தேவைன்னு எல்லா இடத்துலையும் பேப்பரை ஓட்டுறாங்க. இப்போ அந்த பேப்பரை அந்த பூச்சி பார்த்துட்டு, நமக்கு இருக்கிற ஒரே தொல்லை அந்த ஃபாஞ்சி பாபு தான், அவங்ககிட்ட ஒரு நத்தை இருக்குது, அந்த நத்தையை நம்ம அனுப்பி வச்சிட்டோன்னா அந்த நத்தையை தேடிக்கிட்டு அவன் போயிடுவான், நமக்கு இருக்கிற ஒரு தொல்லை ஒழிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக அந்த ஃபார்முலா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அந்த நத்தையை பேக்கப் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சிருது. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ நடக்கிறத காமிக்காங்க. ஃபாஞ்சி வந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்க அவனுடைய பெட்டான அந்த கேரி வந்து காணும். கேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்துலையுமே கேரியை காணும். உடனே கேரி காணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து எல்லா வீட்டு மேலேயும் கதவு மேலேயும் தெரு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கான். குத்து குத்தாக ஒட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கேரியை அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு பேட்டிக்கு வேகமாக உள்ளே வந்து, கேரி என்னாச்சு, கேரி காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கணும், நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அது மேலே பொத்துன்னு விழுந்துடுறான். அந்த பொசிடன் அவருக்கு நத்தை வேணும்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு இல்லை, அந்த பேப்பர் இதில் கிடக்கு, அதை பார்த்துட்டு பேட்ரிக் சொல்கிறான், கேரியை கடத்திட்டு போயிட்டாங்க, அவனை நம்ம எப்படி காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாஞ்சிக்கிட்ட வந்து ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை எடுத்து படிக்க அதில் வந்து கிங் பொசிடன் இருக்கிற இடம் வந்து மறைக்கப்பட்ட நகரம், அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, அப்படி போயிட்டேன்னா திரும்ப வர முடியாதுன்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. அதை பார்த்து இப்போ என்ன பண்ணலான்னு பேட்ரிக் கேட்கான். நான் என்னுடைய ஃப்ரெண்டு கேரிக்காக நான் எதையும் செய்வேன், நம்ம அங்கே போகணும், போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு ஃபான் சொல்கிறான். நீ தனியாக போக முடியாது, அதனால் நானும் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. போகும்போது ஃபான் சொல்கிறான், எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது, உங்ககிட்ட வண்டியும் கிடையாது, நம்மளால் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பூச்சி வந்து அந்த ரோபோ வந்து ஒரு போட்டு மாதிரி இருக்குது, அதை ஓட்ட வச்சுட்டு வேகமாக ரெண்டு பேரும் வராங்க. போங்க போங்க, உங்களுக்காக போட்டை கொண்டு வந்திருக்கேன், இங்கேருந்து போங்க, எப்படியாவது போய் கேரியை காப்பாற்றுங்க அப்படிங்க. தேங்க்ஸ், வா பேர்டிக்கு நம்ம போய் எப்படியாவது கேரியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிறாங்க. நம்ம பூச்சி வந்து போங்க போங்க திரும்ப வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பர்கர் ஷாப்பில் காமிக்காங்க. அங்கே கூட்டம் அலமோதுது, நான் கேட்ட பர்கர் இன்னும் வரலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை போட்டு நொறுக்குறானுங்க. உள்ள கிராபம் வந்து ஃபாஞ்சு எங்கேப்பா போனால், இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபாஞ்சு ஃபாஞ்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஸ்குட்பேடை சமைக்க சொல்கிறாரு, நீ போய் சமைச்சு பர்கரை கொண்டு வா, உன்னால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னோடனே ஸ்குட்பேடு போய் சமைக்கிறேன்னு பேரில் என்னெல்லாமோ பண்ணி அந்த அடுப்பை வெடித்து செதறி அப்படி வானத்துக்கு பறந்துடுது. ஐயோ போச்சே கிராபோ, எனக்கு பெரிய பிரச்சனை, அடுப்பு பறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராபாய் போட்டு அடிக்கானுங்க.
இங்கே இப்படி அழுமை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படியே இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பாஞ்சியும் பேர்ட்டிக்கும் காமிக்கங்க. அவங்க தண்ணிக்குள்ளே இருந்து இப்போ வந்து அவங்க நிலத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம எப்படி பேர்ட்டிக்கு இங்கே வந்தோம்? எனக்கு என்னமோ இது கனவு மாதிரி தெரியுதே. இது கனவு இல்லை, உண்மையாகவே நம்ம நிலத்தில் தான் இருக்கோம். அங்கே பற்றியே ஒரு கிராமம், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடமே ஒரு கவுபாய் ஸ்டைல்லே இருக்குது. அதில் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. இந்த கடைக்குள்ளே போனால் நமக்கு எதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மேலே ஒரு பால் மாதிரி இருக்குது, அது அவங்க மேலே மோதிட்டு இருக்குது. யார் பாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புல்லில் வந்து ஒரு முகம் தெரியுது. அட, நம்ம ஜான்விக்கு. யார் பணி? என் பேர் சேஜ், நான் ஒரு முனிவர், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு கேரியை கடத்திட்டு போயிட்டாங்க, என் கேரி எப்படியா கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் ஒரு காயின் கொடுக்க போகிறேன். இது ஒரு அதிர்ஷ்ட காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுக்காரு. அந்த காயினை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரு கடை தெரியுதா? கடையா? இதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லதுக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? சொல்கிற பற்றி கேட்காமல் போகிறீங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுவுமே கேட்காம அவங்க ரெண்டு பேரும் அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு மாதிரி பேய்ங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாவனும். ஆளுங்களை பார்த்தா தினசாவே இருக்கானுங்களே அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா இவனுங்க பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவங்க இப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சாங்கம் முடிஞ்சிருது. அப்போது அந்த கடையோட கதவை வேகமாக ஒரு கவுபாய் மாதிரி ஒருத்தருக்கான் சரட்டுன்னு திறக்கான். நான் இல்லாதப்போ டான்ஸாக ஆடுறீங்க, இங்கே இல்லை கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாமேனு தான் ஆடணும். சரி போகட்டும், அடிமைகளை என்னோடய ஆஃபீஸுக்கு கூட்டு வாங்க. அடிமைகளா அப்படின்னு ஸ்பாஞ்சும் பேர்ட்டிக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சரட்டுன்னு அவங்கள ஒரு கூண்டு மாதிரி போட்டு பிடிச்சிருந்தானுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம், நீங்கள் இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்னமோ இது கனவு மாதிரி தெரியுதே. கனவா? இதை பார்த்தா உங்களுக்கு கனவு மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லேசர் லைட் அடிக்க சரட்டுன்னு அவங்க கூண்டு உடஞ்சி அவங்க கீழே விழுந்துருந்தாங்க. எப்பா இது சுடுதுப்பா, உண்மையாக இது கனவு கிடையாது, இவன்கிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள அவங்க கத்தி வச்சு குத்த போகிறான். அவங்க பார்த்து பயத்தில் அந்த பின்னாடி வந்து கேட்டன்ஸ் கிடக்கு, அந்த கேட்டன்ஸை தள்ளிடுதானுங்க. அதுலேருந்து சூரிய வெளிச்சம் அடிக்கல, அந்த வெளிச்சம் பட்டாலும் அவன் கை எப்படி பொசுங்கின மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அந்த கேட்டன்ஸை தொட்டிங்க? அந்த கேட்டன்ஸை விட்டு நவுண்டு வாங்க. இதுக்கு என்ன நல்லா சாஃப்டாக இருக்குது, இது எங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு அந்த கேட்டன்ஸ் வச்சு விளையாடுறானுங்க. அதில் படுத்து வெளிச்சத்து மூலமாக இவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் பட்டு பட்டு கரையுது. ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே அவன் சாம்பலாயிருந்தான். இங்கே இருந்த ஒரு ஆளுக்கானமே அப்படின்னு கீழே பார்க்கானுங்க, கீழே சாம்பலாக கிடக்காங்க. தெரியாதனமே இவனை நம்ம கொண்டுட்டோமே, இங்கேருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு வெளியே வரவும் அந்த பேய்ங்க எல்லாமே அவங்கள ரவுண்டு கட்டி நின்றுது. என்னை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது அவர் எப்படி இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது போகட்டும், நீ எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவியாகி அப்படியே புகையாக கலந்துருதாங்க. வந்ததுக்கு ஏதோ நல்லது பண்ணியிருக்கோன்னு தோணுது, வா போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ சாம்பலாக்குன அவனோட ஆவி வந்து அவங்கள துரத்துது. இவங்ககிட்டருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த வண்டியில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுதாங்க. அப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவங்க தூங்கி எழுந்த மாதிரி காமிக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம கண்டது கனவு தானா அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வண்டியோட முன் சீட்டில் வந்து அந்த சேஜ் அவர் இருக்கார். இது கனவு இல்லையா? எப்பா நீ எப்படி இங்கே வந்த? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் சொன்னேனே, அதனால தான் இங்கே வந்தேன். சேஜி, என் நண்பன் கேரி எப்படிப்பா இருக்கான், அவனை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அவனை என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு மாய ஜன்னலை காமிக்க, இந்த ஜன்னல் வழியாக உன்னுடைய நண்பன் கேரியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னலை காமிக்காரு. அந்த ஜன்னல் வழியாக அவங்க வந்து அந்த கேரியை பார்க்காங்க. அப்போ பேர்ட்டிக்கு சொல்கிறான், பாஞ்சி அவன் நல்லா தான் இருக்கான் போல, அவனுக்கு நல்ல தலைவணிலாம் போட்டு அது மாதிரி அவன் உட்கார வச்சுருக்காங்களே, அவனை தூக்கிட்டு போனவங்க நல்லவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பொசிடண்டோட மந்திரி வந்து, இந்தாங்க அரசே இதை வச்சுக்கோங்க, இது மூலமாக உங்கள் ஸ்கின் பலபலன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரி நத்தையை கொடுக்கான். அந்த பொசிடன் அதை வச்சு மூஞ்சில் போட்டு ராவுதாரு, மந்திரி அவர்களே இப்போ தான் என் முகம் பலபலன் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் நம்ம ஃபாஞ்சும் பேரட்டிக்கும் சேர்ந்து அந்த ஜன்னலை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. எப்பா கேரி நான் ஸ்பாஞ்சி வந்திருக்கேன், என்னை பாரு பாருன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை போட்டு உடைக்கிற ரேஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்காங்க. அப்போ சேஜி சொல்கிறாரு, ஸ்பாஞ்சி அது வெறும் ஜன்னல் தான், அது வழியாக அவனால் பார்க்க மட்டும்தான் முடியும், உன்னால் அவங்ககிட்ட பேச முடியாது, அதை உடச்சி விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சேஜி. அவங்க அது எதையுமே காதில் வாங்காமல் அதை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பர்கர் ஷாப்பில் காமிக்காங்க, நம்ம கிராபாவை காமிக்காங்க. அவர் வந்து நம்ம பிஸ்னஸ் இந்த அளவுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்போ அந்த இடத்துக்கு அந்த பூச்சி வருது. என்ன கிராபோ, உன்னுடைய பிஸ்னஸ் இப்படி தொங்கி போச்சே, நான் வேணால் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டா. உன்ன மாதிரியே நானும் ஒரு பர்கர் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு தேவையானது ஓன்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ஃபார்முலா, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னோடனே எனக்கு தான் யூஸ் ஆகலை, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாயே கொடுத்துருந்தாரு. என்னையா நீ இவ்வளோ அசால்ட்டை தோல்வியை ஒத்துக்கிட்டியே, என்னால் சந்தோஷம் கூட பட முடியலையே, எது எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சங்கிட்டான் போகுது. இந்த பக்கம் நம்ம ஃபாஞ்சியும் பேரட்டிக்கும் காமிக்காங்க, அவங்க அந்த தொலைஞ்ச நகரத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியே வந்து சேர்ந்துட்டோம்ப்பா அப்போ சேர்த்து சொல்கிறாரு. கவனமாக கேட்டுக்கோங்க, உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் கவனம் எங்கே வேணாலும் செதறலாம், ஆனால் உங்களோட குறிக்கோள் ஒன்றா தான் இருக்கணும். உங்களுடைய நண்பனை காப்பாற்றி இங்கேருந்து கூப்பிட்டு போதா தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடாதீங்க, கவனத்தை செதற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சேர்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத, நாங்கள் எப்படி போய் என்னுடைய ஃப்ரெண்டு கேரியை காப்பாற்றி கூப்பிட்டு வரோம், நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு பெரிய தீம் பார்க்கு, ஏகப்பட்ட ரைட்ஸு, ரோலர் கோஸ்ட்டு, சாப்பாடுங்க இப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணி அப்படியே அங்கேயே மட்டையாயிருந்தாங்க. காலில் எழுந்திரிச்சு பார்க்காங்க, லூஸ் மாதிரி, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறானுங்க. அப்போ சேஜ் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி உள்ளே அனுப்புனேன், நீங்கள் எதை தேடி வந்தீங்க? ஆமாம்ல, நாங்கள் எதை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு கேரி அப்படின்னு சொல்கிறானுங்க. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணதில் என்னோடய ஃப்ரெண்டு கேரி மறந்துட்டோமே, அவனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்படி குடிச்சு ஜாலியாக இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்க உளுந்து கிடக்கிறதுக்கு இடத்துக்கு நேராக தான் அந்த பொசிடன் அவருடைய பேலஸ் இருக்குது. ஓகே பேரட்டிக், உள்ளே போய் நம்ம கேரியை எப்படியாவது காப்பாற்றுவோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து அந்த பொசிடன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஷோ நடக்கிறத வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணி, என் கேரி அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த கேரியை தூக்குத டைமிங்கில் அந்த பொசிடன் அவர் வந்து கத்துதாரு, திருடங்க, என்னுடைய நத்தையை திருட வந்திருக்காங்க, இவங்களை உடனே கைது பண்ணுங்க அப்படிங்காரு. அப்படியே அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிக்காங்க. அங்கே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த சாண்டிங்கு தான் அந்த அணியில் காமிக்காங்க. அது வந்து ஒரு ராக்கெட் ஜெட் மாதிரி இருக்குது, அதில் அப்படி பறந்து வருது. நேராக ஸ்பாஞ்சோட வீட்டுக்கு வருது. உள்ளே பார்த்தா ஸ்பாஞ்சை காணும், ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவனை காணணுன்னே ஒரு வேளை வேலைக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகுது. அங்கேயும் காணும். உடனே ஸ்குட்பேடை பிடிச்சி, உண்மையை சொல்லி நீ ஸ்பாஞ்ச் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி நெருக்கி, எனக்கு தெரியாது, ஸ்பாஞ்சு மூணு நாளாக கடைக்கே வரலை, அவன் எங்கே போனானே தெரியல அப்படிங்காரு. அப்போ நியூஸில் ஒன்று சொல்லுது, கிங் பொசிடன் அவருடைய நத்தையை ரெண்டு பேர் திருட பார்த்ததுனால அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்கோம், நாளை காலில் அவங்க தலையை துண்டாக்க போகிறோம் அப்படின்னு நியூஸில் சொல்லுது. அதை பார்த்து இவங்க வந்து எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பூச்சி அது வருது. நீ என்ன பண்ணுறேங்க? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். அவங்க போனதுக்கு காரணம் நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன். எல்லாம் இவனுடைய வியாபாரம் ஓடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னையும் உங்கள் கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த பூச்சி சொல்லுது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அந்த அணில் வந்து ஒரு பர்கர் ஷேப்லேயே ஒரு ஃபேஸ் ஷிப் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு, அதில் தான் அவங்க எல்லாருமே போகிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஸ்பாஞ்சியும் பேரட்டிக்கையும் காமிக்காங்க. அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு சேஜ் அவர் வராரு. ஆய் தோத்தாங்குழிங்களா, நான் சொல்கிற பேச்சே கேட்காம நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணுறீங்க, இப்போது உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்பாஞ்சு சொல்கிறான், இங்கே பாருங்கள் சேஜ், இங்கே கொடுத்த லக்கி காயினும் தொலைஞ்சி போச்சு, இப்போ உங்ககிட்ட இந்த லக்கி காயினும் இல்லை, நாங்கள் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது, அது இல்லாமல் எனக்கு திறமை இல்லாத மாதிரி தெரியுது. இங்கே பாரு ஸ்பாஞ்ச், அது வெறும் சாதாரண ஒரு காயின் தான், திறமைங்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது, உனக்கு தேவைப்படுறப்போ அது உன்னை விட்டு வெளியே வரும். ஆனால் சேஜ், அது ஏன் இப்போ வெளியே வர மாட்டேக்கு? எனக்கு தெரியல, நிலமை மோசமாயிட்டுனா உன்னை விட்டு அது வெளியே வரலாம். சரி வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு. அவங்க வந்து குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு அந்த மந்திரியும் கூட கொஞ்சம் சோல்ஜரையும் கூட்டு வர்றாரு. என்ன கண்ணுங்களா, சவிக்கமாக இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் தலை துண்டாக போகுதே, அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த அணில் அவங்க எல்லாருமே காமிக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் வந்து நம்ம ஸ்பாஞ்சியும் பேரட்டிக்கையும் தலையை வெட்ட போகிறாங்கல்ல, அதுக்கான ஃபெஸ்டிவல்லாம். என்னடா இது, இதுக்கெல்லாம் ஃபெஸ்டிவல் வைக்காங்க, என்னமோ இருக்கட்டும், உள்ளே போய் நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றியாகணும், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ உள்ளே காமிக்காங்க, ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீன் வந்து, இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல ரெண்டு பேரோட தலையை துண்டாக வெட்ட போகிறோம், அவங்க யாருன்னா ஸ்பாஞ்சி பாபும் பேர்ட்டிக்கும், இவங்களுக்கு எதிராக வாதாட போகிறது ஆப்ளியாஸுங்க தான் இவர். இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தலையும் வெட்ட போகிற அந்த மாவீரன் ஜெயிண்ட் ஆக்ஸுங்கிற இந்த கோடாளி மனிதன்,
இப்போ நீங்கள் எல்லாருமே அறிமுகம் படுத்திக்கிட்டு இருக்குது அந்த மீன். அப்போ அந்த போசிடன் சொல்கிறாரு, வழக்க ஆரம்பிங்க. ஓகே அரசே, நான் முதல்ல விசாரிக்க போகுது ஃப்ரெட்டுங்க தான் அந்த நத்தைய. அது பேர் ஃப்ரெட்டு கிடையாது, கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்சு கத்துறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இந்த இடத்துக்கு வந்து அரசருக்கு பிடிச்ச பொருளை நீ திருட நினச்சிருப்ப. இவங்க பண்ண இந்த தப்புக்கு நம்ம கொடுக்க போகிற தண்டனை மரண தண்டனை, அப்போ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் அந்த இடத்துல சர்ட்டன் லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் பண்ணது நம்ம ஆளுங்க தான், அந்த வக்கீல் அப்புறம் அந்த மீன் அந்த கோடரி மனுஷன், இவங்க மூணு பேருமே சைடில் கெட்டி போட்டு வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்டிங்கு தான் இந்த அணில் பேசுது, உங்ககிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுதேன். பாஞ்சும் நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணோங்கிற ஸ்டோரியை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எங்கள் நட்பு தொடங்கின இடம் சம்மர் கேம்பில் தான். அவனை நான் சந்தித்தப்பமே அவன் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ அன்பானவன் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்களுடைய நட்பு எப்பவுமே இருக்கும் இப்படின்னு அதோட பேக் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியே பேர்டிக், ஸ்குட்வேர்டு, கிராபோ எல்லாருமே ஸ்பாஞ்ச் எப்படி அவங்களுக்கு ஃப்ரெண்டானாங்கிற ஸ்டோரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ப்ளே ஆகுது. அந்த பாட்டில் நம்ம பயலுங்க நைஸ் போல் அந்த நத்தையை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுதானுங்க. உடனே பொசிடன் சொல்கிறாரு, என் நத்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள பிடிங்க அப்படிங்காரு. உடனே காவலாளிங்க எல்லாருமே அவங்கள பிடிக்கிறதுக்கு துரத்திட்டு போகிறானுங்க. அவங்க அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. போய் எல்லாருமே ஒரு போர்க்கவசம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து அந்த போர்க்கவசத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த கவசத்தை வச்சு அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு வழியாக அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சு அவங்களுடைய ரோபோ கார் இருக்குல்ல, அந்த ரோபோக்கிட்ட சொல்கிறாங்க, சீக்கிரம் இங்கேருந்து போகணும், சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்புடின்னோடனே இங்கேருந்து போகணுமா அப்புடின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அது தனியாக போயிடுது. இதுக்கு தான் இந்த மாதிரி மெட்டல் மண்டைங்கள்லாம் நம்பக்கூடாதுங்குது, எப்படி நம்மளை காலை வாரி விட்டுட்டு போது பேர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க. நம்ம பொசிடன் கடவுள் அவங்க முன்னாடி வராரு, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ண இந்த நடிப்பால் நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன், அதனால் நான் இப்போ உங்களை உயிரோடு விடுறேன், என்னுடைய நத்தையே கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்காரு. அப்போ நம்ம ஸ்பாஞ்ச் யோசிக்கான், நம்ம சேஜ் வந்து ஸ்பாஞ்சுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, இங்கே பார் ஸ்பாஞ்ச், நீ உனக்குள்ளே நிறைய திறமை இருக்குது, அதை நீ வெளியே கொண்டு வா, பயப்படாமல் தைரியமாக அந்த பொசிடன் கடவுள்கிட்ட உன்னுடைய நத்தையை தர முடியாதுன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு மறைஞ்சிருது. உடனே ஸ்பாஞ்ச் சொல்கிறான், இங்கே பாருங்கள் அரசே, இவன் வெறும் நத்தை கிடையாது, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவனை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. என்னை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க, எங்கள் எல்லாருடைய நட்புக்கும் அளவே கிடையாது, எனக்கு இருக்கிற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நட்புனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். எனது நட்பா, எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நான் சிரிக்க சொன்னால் சிரிப்பாங்க, அழ சொன்னால் அழுவாங்க, முறைக்க சொன்னால் முறைப்பாங்க. எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது, மந்திரி அவர்களே எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். இதோ பார்க்குறேன் அரசே, அரசே இதில் இருக்கிற கணக்குப்படி பார்த்தா உங்களுக்கு எந்த நண்பர்களும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய காவலாளிங்க? இல்லை, என்னுடைய பர்சனல் ட்ரெய்னர், டேட்டோ ஆர்டிஸ்ட்டு, டேட்டோ அழிக்கிற ஆர்டிஸ்ட்டு, யாருமே என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாதா? இவங்கள்லாம் போகட்டும், மந்திரி அவர்களே நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு தானே, ஒரு மாதமாக சம்பளம் கூட கொடுக்கல, எனக்கு யாருமே நண்பர்கள் கிடையாதா? இல்லை இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அப்போது ஸ்பாஞ்சு சொல்கிறான், கவலைப்படாதீங்க அரசே, நான் உங்களுக்கு நண்பனாக இருப்பேன், நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம் அரசே, ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஒரு நண்பனோட பெட்டை எந்த நண்பனும் திருட மாட்டான், ஆனால் எனக்கு அந்த நத்தை வேணும், இங்கே பாரு என் முகத்தில் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது, வயசானால் சுருக்கம் விழ தான் செய்யும், முகத்தை விட மனசு தான் அழகாக இருக்கணும், நீங்கள் இந்த கடலுக்கே அரசர், உங்களை நம்பி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும், வயசானாலும் உங்கள் முடி பலபலன் மின்னிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய முடியா, உண்மையாக இருக்கணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த முடியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை கழட்டிக்கிற போட்டுருந்தாரு ஒரு மொட்டத்தலை. இந்த கிளிப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் எடுக்காரு, அவர் சதையெல்லாம் தொங்கி போச்சு. பொய்யா இழிக்கிற இந்த பல் செட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல் செட்டையும் தூக்கி போடுறாரு. கடைசியில் இந்த பெல்ட்டும் தேவையில்லை அப்படின்னு எடுத்தோன்னா பெரிய தொப்பையை வந்து புதக்குன்னு உழுது. அதை பார்த்து எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கேன், அழகாக இருக்கணா, சூப்பராக இருக்கீங்க, போங்க, இனிமே நான் சுதந்திரமாக இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாஞ்சு பாபு, நீயே இந்த நத்தையை வச்சுக்க, உன்னுடைய நத்திக்கு விடுதலை, இந்த நத்திக்கு மட்டும் இல்லை எல்லா நத்திக்கும் விடுதலை கொடுங்க அப்படிங்காரு. எல்லா நத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்க, அதை திறந்து விடுறாங்க, நிறைய நத்தை வெளியே வருது. அப்படியே அங்கே கட் பண்ணி இவங்க சிட்டியில் காமிக்காங்க, நம்ம ஸ்பாஞ்சோட வீட்டில் காமிக்காங்க. நம்ம ஸ்பாஞ்ச் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் நத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு நத்தையும் இருக்குது.
அதுங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேர் வச்சுருக்காது, அதை சொல்லி கூப்பிடுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி வெளியே சிட்டியில் காமிக்காங்க. நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி நத்தையை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே அவங்க சிட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நத்தைங்க தான். அப்படியே அந்த சிட்டியோட நேமையும் காமிக்காங்க. பெக்கினி பாட்டம் போர்டு கீழே இந்த நத்தைங்களும் இங்கே வாழலாம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்டிங்கோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா யூசி டைம் லூப் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.